ஈஸ்வரன் திரைப்படத்தை எவ்வளவு வேகமாக முடிச்சு கொடுத்தாரோ அதே ஒத்துழைப்போட மாநாடு திரைப்படத்தையும் முடிச்சு கொடுத்தாரு சிம்பு. தீபாவளிக்கு வலிமை திரைப்படம் ரிலீஸ் ஆகலை, அதனால் மாநாடு திரைப்படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார் சுரேஷ் காமாட்சி. ஆனால் சில பல காரணங்களால் ரிலீஸ் தேதி நவம்பர் 25ஆம் தேதிக்கு தள்ளி வச்சாங்க. இது மைக்கேல் ராயப்பன் மற்றும் பலரது சதி. தீபாவளிக்கு மாநாடு ரிலீஸ் ஆகலைன்னா முதல்வர் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருப்போம்னு சிம்புவோட குடும்பத்தினர் தெரிவிச்சிருந்தாங்க. தீபாவளிக்கு ரிலீஸான எனிமி திரைப்படம் எவ்வளவு வேகமாக இறங்கிச்சோ அவ்வளவு வேகமாக அவுட்டும் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அண்ணாத்த படத்துக்கும் இப்போ பெரிய அளவில் கூட்டம் இல்லை. முதல்ல ஒரு எதிர்பார்ப்பில் கூட்டம் இருந்தாலும் இப்போ அந்த கூட்டம் ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நவம்பர் 19 பெரிய திரைப்படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை, அதனால் நவம்பர் 25 மாநாடு படத்தை திரையிடுறதுக்கு திரையரங்குகள் தயாராகிருச்சு. மாநாடு படத்தோட விநியோக உரிமையை எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க கொடுத்த தகவல் படி எல்லா ஏரியாக்கள்லேயுமே விற்பனையாகிடுச்சான் மாநாடு திரைப்படம். மாநாடு திரைப்படத்தை இன்னும் சென்சார் போர்டுக்கே அனுப்பலை, அடுத்த வாரம்தான் படத்தை சென்சார் போர்டுக்கு திரையிட்டு காட்ட இருக்காங்க.